வணக்கம். நேற்று ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நேற்று உலகமே வந்து ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் கொண்டாடி இருந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் 8 இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, 3 சிட்டிஸ். 3 சிட்டிஸில் 8 இடத்துல பண்ணியிருக்காங்க. 3 சிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பு, நீக்கொம்பு, பட்டிக்காலா இப்படிங்கிற 3 சிட்டிஸில் வந்து 3 சர்ச்சு, 3 ஹோட்டல்ஸ், அப்புறம் ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்கடுத்து வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இப்படி 8 இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் சர்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த 3 சர்ச்சுமே வந்து ரொம்ப பழமையான சர்ச். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டனி சர்ச், செவஸ்டின் சர்ச், ஜியோன் சர்ச், இப்படி 3 சர்ச்சுமே ரொம்ப ஸ்ரீலங்காவோட ரொம்ப ஒரு பழமையான சர்ச்சாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 3 ஹோட்டல்ஸுமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ஸாக இருக்குது. அந்த ஹோட்டல்ஸ் பேர் என்ன கேட்டிங்கன்னா, கிங்ஸ் பர்க்ஸ், சின்னமன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சங்கரிலால் அப்படிங்கிற 3 ஹோட்டல்ஸ். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பீப்புள் தான் வந்து அதிகமாக தங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸ்டர்ங்கிறனால இங்கே நிறையா வந்து பார்ட்டிஸ் இது மாதிரி நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தனால ஸ்பெசிஃபிக்காக இந்த இடங்களை அவங்க இந்த தீவிரவாதிங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இந்த அட்டாக் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீப்ளான்டாக பண்ண ஒரு அட்டாக் தான். எல்லாமே வந்து காலையில் 8:45 மோஸ்ட்லி 9:10 நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா, 1:45 வந்து டிராபிக்கல் இன் அப்படிங்கிற வந்து ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, 2:30 வந்து போலீஸ் வந்து ஒருத்த இடத்துல வந்து சந்தேகப்பட்டு போகிறப்ப அங்கே வந்து ஒரு பாம் வந்து ஒரு சூசைட் பாம்பர் வந்து அங்கே ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே அப்புறம் பார்த்திங்கன்னா 2:45 இந்த அட்டாக்கில் 290 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் 39 பேர் வந்து அதர் கண்ட்ரி பீப்புள்னும், 16 நாடுலேருந்து வந்த டூரிஸ்ட் பீப்புள்ஸ் அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து போன 6 பேர் வந்து இந்த அட்டாக்கில் வந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்டவங்க வந்து ரொம்ப சிவியராக இன்ஜூரிஸ் ஆயிருக்கான்னு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஹோட்டலில் நடந்த அட்டாக் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீப்ளான்டாக பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை நைட்டே போய் இவங்க வந்து கெஸ்ட்டோட கெஸ்ட்டாக வேறு ஒரு ஃபேக் ஐடி கொடுத்து இந்த அதர் கண்ட்ரி பீப்புள் மாதிரி இந்த பாம்பர்ஸ் எல்லாமே போய் அந்த 3 ஹோட்டல்ஸுமே தங்கியிருந்து அந்த பாம்பு பிளாஸ்ட்டை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து கொழும்பு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து ஒரு பாம்பு எடுத்திருக்காங்க. அந்த பாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி பைப் பாம்னு சொல்லக்கூடிய ஒரு பாம் தான். அது வந்து ஹோம்மேட் பாம் தான், வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பாம் தான். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ எடையும் 1.8 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாம்பு. அந்த பாம்பு வெடிச்சா கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு வந்து ஒன்றுமேலாம் போயிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்னாண்டோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் 3 பாம்பு எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொழும்போட மெயின் பஸ் டிப்போலேருந்து கிட்டத்தட்ட 87 அந்த பாம்பை வெடிக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்கே எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு குப்பத்தொட்டிலேருந்து எடுத்ததான் அந்த ஆர்மி அஃபீஷியல்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 24 பேர் ஆர்மி அஃபீஷியல்ஸ் மற்றும் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணதாகவும், இப்படி அரெஸ்ட் பண்ண போகிறப்ப 3 போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து அந்த டெரரிஸ்ட் வந்து பாம்பு வச்சு சின்ன சின்ன பாம்பு வச்சு கொன்னதாகவும், இதில் வந்து 2 பொதுமக்கள் வந்து இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாம்பு வெடிக்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து 7 மனித வடிவங்கள் தான், சூசைட் பாம்பர்ஸ் தான். அவங்க 7 பேருமே வந்து ஸ்ரீலங்கன் நாட்டுக்காரவங்க தான். ஆமாங்க, அவங்க 7 பேருமே வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப்பை உள்ளவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 7 பேருமே வந்து என்டிஜே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க. அப்படி என்டிஜே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் தாவூத் ஜமாத்னு ஒரு முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க 4 பேருமே. இந்த இயக்கத்தை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, முகமது கசீம் முகமது ஜரான் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் வந்து இந்த இயக்கத்தை நடத்திட்டுருக்காரு. இது வந்து 2016 வந்து இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் வந்து புத்திஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பாம்பு வந்து இவங்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும், முஸ்லீம் புரட்சியை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் மக்கள் அட்டாக் பண்ணோம்னா, அதர் ஃபாரினர்ஸ் வந்து அட்டாக் பண்ணோம்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அவர் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வரணும்னு சொல்லி தான் அந்த பிளாஸ்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் டைட்டிலில் சொன்ன மாதிரியே, இந்த பாம்லாம் இத்தனை மணிக்கு இந்தந்த இடங்களெல்லாம் வெடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு பல தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 April பல தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அது வந்து பெருசாக கண்டுக்கல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் தான். ஆமாங்க, நம்ம ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட்டுக்கும் நம்ம ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டருக்கும் போன ஆகஸ்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆட்சியை கலைக்க சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை, அவரே அந்த ஆட்சியை நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்போ நடந்துச்சு. அதை வச்சு தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் கரெக்டான ஒரு முடிவு எடுக்காமல் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் காரணமே. ஆமாங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு 4 April பல தடவை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி பாம்பு பிளாஸ்ட் நடத்த போகிறாங்க, முக்கியமான சர்ச்சஸில் நடத்த போகிறாங்க, இந்தியன் எம்பசியில் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல தடவை வாணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக ஒன்றுமே கண்டுக்கிறாத நம்ம ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு 11 ஒரு கவுன்சில் மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க அளவு பண்ணவே இல்லை. ஸோ பிரசிடெண்ட் என்ன பேசினார், பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினான்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்க அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் ஒன்றுமே தெரியாமல் யாருமே எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காமல் இதை அப்படியே விட்டுட்டாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, வந்து டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் வந்து அவரே வந்து ஒரு ட்வீட் ஓப்பனாகவே பண்ணியிருக்காரு. என்னென்னா, எனக்கு இந்த இன்சிடென்ட் நடக்க போதெல்லாம் முன்னாடியே தெரியும்,
எங்களை மாதிரி மினிஸ்டர்ஸ்க்கெலாம் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஆனால் எந்த ஒரு மினிஸ்டருமே கரெக்டான ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்க முடியலை. கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு அலர்ட் எதுவுமே பண்ணலை, அந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு இதே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து எங்கள் அப்பாக்கே தெரியும். எங்கள் அப்பா வந்து என்னை பர்சனலாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஈஸ்டர் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீ எந்த ஒரு பாப்புலர் சர்ச்சுக்கோ இல்லை எந்த ஒரு பாப்புலரான ஒரு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கோ நீ போகாத, ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணான்னு சொல்லி அவர் வந்து ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு. இப்படி இந்தியன் கவர்மெண்ட் பல தடவை அலர்ட் பண்ணியும் கேட்காத இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எங்களோட தப்பு தான், நாங்கள் அலர்ட்டாக இல்லாமல் இருந்தது எங்களோட தப்பு தான், ஆனால் இப்போது வந்து எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹெல்ப்பு தேவைப்படுது, இதில் யார் யார் லிங்க் ஆகிருக்கான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ்லாம் அவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அது மட்டும்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கம் வந்து தனியாக வந்து இதை பண்ணலை, கண்டிப்பாக பண்ணவே முடியாது, இவ்வளோ இடத்துல பண்ணவே முடியாது, இவங்களுக்கு வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸோ இல்லை ஒரு அல்கொய்தாவோ தான் வந்து வெளியிலேருந்து உதவி இருக்காங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் சிறிசேனா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு 23rd ஏப்ரல் மாதம் வந்து இந்த தாக்குதல் நடத்தினதுக்கான ஒரு இரங்கல் நாளாக வந்து இவர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து இவர் வந்து ப்ரெஸ்ஸு மீடியாட்டெல்லாம் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த நியூஸை வந்து ரொம்ப பரப்ப வேணாம், இப்போதைக்கு வந்து நாட்டில் வந்து அமைதி மட்டுமே வரட்டும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியாட்டெல்லாம் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ங்கிற சோஷியல் மீடியா எல்லாமே வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஃபேக் நியூஸோ இல்லை வேறு ஏதாவது நியூஸோ வந்து மக்களுக்கு மனசில் வந்து பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன தான் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தன்னோட தப்பை உணர்ந்து இன்டர்நேஷ்னல் அளவில் ஹெல்ப் கேட்டாலும் இதனால் ஒரு யூஸும் ஆக போகிறதில்ல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏப்ரல் 4th அந்த வார்னிங் கொடுத்தப்ப இவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கொஞ்சம் அந்த அஃபீஷியல்ஸ்ட்ட வந்து கரெக்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இத்தனை இடத்துல அதாவது 8 வந்து கண்டிப்பாக அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்க. இந்த ஈஸ்டர் வந்து ஒரு நல்ல ஈஸ்டராக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இதே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.